இந்த வீடியோல நம்ம புவியியல் கால அட்டவணை அல்லது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பத்தி பார்க்க போறோம். இதுல அந்த டேபிள் வருது. ஃபுல்லா அந்த டேபிள்ல இருக்கிறது நீங்க கவனிக்க வேண்டியிருக்கும். அதனால நான் நேரடியா இதல வரல. அடுத்த வீடியோல இருந்து அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பேன். அதாவது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அல்லது புவியியல் கால அட்டவணை அப்படினா என்னன்னா உலகம் உருவான அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இப்போ ரீசன்ட் இன்னைக்கு வரை பூமியினுடைய வளர்ச்சி எங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது இதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு கேட்டால் உயிர்களில் கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் அதாவது தாதுக்கள் அது எல்லாத்தையும் பார்த்து ரிலேட்டிவ் டேட்டிங் ஒப்பீடு வயது கணக்கிடும் முறை மற்றும் அப்சல்யூட் டேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் முழுமையான வயது கணக்கிடும் முறை இந்த முறைகளை அதாவது எத்தனை காலத்திற்கு முந்தைய படிவங்கள் அல்லது ஃபாசில்ஸ் இருக்குது இதை வச்சு கணக்கிடக்கூடிய முறை உங்களுக்கு கார்பன் டேட்டிங் மெத்தட் எல்லாம் தெரியும் கார்பன் வயது கணிக்கும் முறை இப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பனிப்பாறைகளில் கிடைச்ச சில விலங்குகள் ஃபாசில்ஸ் அல்லது படிவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும் கால் தடங்கள் கிடைச்சிருக்கும் நகங்கள் கிடைச்சிருக்கும் எலும்புகள் கிடைச்சிருக்கும் இவற்றை வச்சு இது எத்தனை காலத்துக்கு முந்தியது அப்படிங்கிறத மிக கரெக்டாக என்ன பண்ண முடியும் கணிக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் உலகம் தோன்றியதாக கருதப்படக்கூடிய அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அதை ஈரா அல்லது பெருங்காலம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அந்த பெருங்காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல ப்ரீ கேம்பிரியன் ஈரா அல்லது பெருங்காலம் அப்படின்னு சொல்கிறோம் கேம்பிரியன் என்ற பருவம் அல்லது பீரியடுக்கு முந்தைய காலம் அதனால அதுதான் ப்ரீ கேம்பிரியன் அதுக்கு பிறகு பாலியோசோயிக் பெருங்காலம் அல்லது பாலியோசோயிக் ஈரா மீசோசோயிக் ஈரா ஜீனோசோயிக் ஈரா இங்கனம் உலகம் தோன்றியது முதல் இன்று வரை உள்ள காலத்தை நான்கு பெருங்காலமாக பிரிக்கிறாங்க ப்ரீ கேம்பிரியன் பாலியோசோயிக் பெருங்காலம் அல்லது ஈரா மீசோசோயிக் ஈரா ஜீனோசோயிக் ஈரா அதில் அடுத்த காலத்தில் உங்களுக்கு இயர்ஸ் இன் மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புள்ளது இந்த காலம் அப்படின்னு குறிக்கக்கூடியது அந்த ரெண்டாவது காலம் மூணாவது என்னென்னா இந்த பெருங்காலத்தை பீரியட் அல்லது பருவங்களாக பிரிச்சிருக்காங்க அந்த பருவங்களுக்கு பேர் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரீ கேம்பிரியன் ஈராவை லோயர் மிடில் அப்பர் இப்படி மூன்றாக பிரிச்சிருக்காங்க அடுத்தது பாலியோசோயிக் ஈரா அந்த பெருங்காலத்தை எத்தனை பீரியட்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கேம்பிரியன் ஆர்டோவிசியன் சைலூரியன் டிவோனியன் கார்போனிஃபரஸ் பெர்மியன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அப்போ இதில் ஆறு பருவங்கள் அல்லது பீரியட்ஸாக பாலியோசோயிக் ஈராவை பிரிச்சிருக்காங்க இந்த கார்போனிஃபரஸ் பருவத்தை அல்லது பீரியடை ஈபோக்ஸ் சிறு காலங்களாக பிரிச்சிருக்காங்க அதில் ரெண்டு மெசிசிப்பியன் பென்சில்வேனியன் நான் எப்போவுமே கீழே இருந்தே வாசிக்க இப்போ தொடக்கத்திலிருந்து உள்ள காலங்கள் அப்படிங்கிறதுனால கீழ்ப்பகுதியிலேருந்து போகிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவல்யூஷன் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசோசோயிக் ஈரா மீசோசோயிக் பெருங்காலத்தை எத்தனை பருவங்களாக பீரியட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னா மூன்றாக ட்ரையாசிக் ஜுராசிக் கிரெட்டேஷியஸ் அதுக்கு பிறகு ஜீனோசோயிக் ஈரா அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பருவம் ஒன்றே ஒன்று தான் குவாட்டர்னரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சிறு காலங்கள் எத்தனையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பாலியோசீன் இயோசீன் ஆலிகோசீன் மயோசீன் பிளியோசீன் இவ்வளவும் ஒரு நிலையா பிளிஸ்டோசீன் ஹோலோசீன் அல்லது ரீசன்ட் தற்போதைய காலம் இங்கனம் சிறு காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இனி அடுத்த காலத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சிறு காலங்களிலும் என்னென்ன விலங்கினங்கள் உருவாகின என்னென்ன தாவரங்கள் உருவாகின அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியதான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய விலங்குகளாக இருந்தாலும் சரி தாவரங்களாக இருந்தாலும் சரி உருவாகிய அத்தனை தாவரங்களும் நம்ம இதில் கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ உனக்கு இன்வர்டிபிரேட்ஸ் அப்படின்னு வருதுன்னு சொன்னால் இப்போ இன்வர்டிபிரேட்ஸில் அதாவது முதுகிலும் பத்தவத்தில் என்னென்னமோ இருக்குது நிறைய இருக்குது அதையெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல இன்வர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருப்போம் எனவே ஓரளவு இதில் விலங்கினங்கள் என்னெல்லாம் உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முதல்ல துவக்க காலம் ப்ரீ கேம்பிரியன் காலகட்டம் அப்படிங்கிறது சுமார்
மூவாயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் நம்ம பீரியட்ஸ் மூணு பீரியடா பிரிச்சிருக்கோம், லோயர், மிடில், அப்பர். அந்த லோயர்ல அதிகமாக விலங்குகள் உருவாகல அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தாவரங்கள், ஏன்னா உலக துவக்கத்தில் முதல் முதலில் உருவாகியது தாவரங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. தாவரங்கள்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தாவரங்களாகிய பிளாங்க்டான்கள். பிளாங்க்டான் என்றால் மிதவை உயிரிகள் அப்படின்னு சொல்றோம், மிதக்கக்கூடிய உயிரிகள். மற்றும் ப்ரோகாரியாட்டுகள், பாக்டீரியாக்கள் போன்ற ப்ரோகாரியாட்டுகள் உருவாக்கின அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிடில் பருவத்துல என்ன உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டா, விலங்குகள்ல அப்பியரன்ஸ் ஆஃப் யூகாரியாட்ஸ். யூகாரியாட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ட்ரூ செல்ஸ் வித் ப்ராமினென்ட் நியூக்ளியஸ், உண்மையான உட்கருவை கொண்ட யூகாரியாட்டுகள் உருவாகியிருக்கின்றன. அடுத்தது இந்த அப்பர் பருவத்தில் பீரியட்ல பல செல் உயிரினங்கள், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் வேர் இவால்வ்ட் அப்படின்னா, அது ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சது. அப்போ இவ்வளவுதான் ப்ரீ கேம்பிரியன் காலகட்டம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பாலியோசோயிக் ஈரா. இந்த பாலியோசோயிக் ஈராயில கேம்பிரியன் காலம் 510 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புள்ள காலம். அந்த காலத்துல உருவான விலங்கினங்கள், இந்த விலங்கினங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த காலத்துல உள்ள படிவங்கள், புதை படிவங்கள் அதாவது ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு. எதுக்கான ஃபாசில்ஸ் அப்படின்னு கேட்டால், முதுகெலும் பற்றவை இன்வெர்டிபிரேட்ஸுக்கான ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு இந்த கேம்பிரியன் காலகட்டத்தில். அப்போதைக்கு உருவான தாவரங்கள், ஆல்காக்கள் உருவாகியிருக்கிறது, பாசி இனங்கள் உருவாகியிருக்கிறது, தாலோஃபைட்ஸ்களும் உருவாகியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் தாவரங்களை தாலோஃபைட், ரியோஃபைட்டா, டெர்டோஃபைட்டா, ஸ்பெர்மட்டோஃபைட்டா அப்படின்னு பிரிக்கிறோம். அதில் முதலில் உருவாகிய தாலோஃபைட்டா தாவரங்கள் இந்த கேம்பிரியன் பருவத்தில் உருவாகியிருக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுமார் 430 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பட்ட பருவம் அல்லது பீரியட் ஆர்டோவிசியன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன உருவாகிருக்கு பாருங்க, டாமினன்ஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேஸ். முன்னாடி நமக்கு இன்வெர்டிபிரேஸ் ரொம்ப தெளிவாக ஒன்றும் தெரியல, அதனுடைய படிவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ நல்லா தெரியுது இன்வெர்டிபிரேட்டுகள் தான், அதாவது முதுகிலும் பெற்றவை உலகில் டாமினண்டா அதிகமாக பரவி இருந்த காலகட்டம் ஆர்டோவிசியன். இப்போ என்னென்ன தாவரங்கள் இருந்திருக்கு அப்படின்னா, முதலில் உலகில் தோன்றிய நில தாவரங்கள், லேண்ட் பிளான்ஸ், அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ஸ். அடுத்தது 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புள்ள சைலூரியன் பருவம் அல்லது சைலூரியன் பீரியட். இப்போ பார்த்தீங்கன்னா, துவக்க காலத்தில் உள்ள மீன்கள் மற்றும் நிலத்தில் உள்ள முதுகெலும் பெற்றவை, ஏலியஸ்ட் ஃபிஷஸ் அண்ட் லேண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் வேர் ஆரிஜினேட்டட். அந்த காலத்தில் உருவான தாவரம் சூஸ்டீரோஃபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது ஒரு வகை மரம். அதில் ஆண் மரம், பெண் மரம் அப்படி தனியாக உண்டு. அதே மாதிரி 315 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புள்ள காலம் டிவோனியன் காலம் அல்லது டிவோனியன் பீரியட், டிவோனியன் பருவம் அப்படின்னு பேர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இந்த டிவோனியன் காலத்தில்தான் மீன்கள் அதிகமாக காணப்பட்டன. அதனால் இந்த டிவோனியன் காலத்தை ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ், மீன்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலத்தில் லங் ஃபிஷஸ், நுரையீரல் மீன்கள் மற்றும் ரே ஃபின்டு ஃபிஷஸ், பொதுவாக அனைத்து வகையான மீன்களும் அதிகமாக டாமினேட் ஆகி உலகத்தில் இருந்த காலகட்டம் இது, டிவோனியன் பீரியட். அதே காலத்தில் தான் தாவரங்களில் ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம்கள் உருவாகின. இந்த ஜிம்னோஸ்பர்ம்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஜிம்னோஸ்பர்ம்களுக்கு முந்தைய உயிரினங்கள், தாவரங்கள் தான் ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கார்போனிஃபரஸ் பீரியட். இந்த கார்போனிஃபரஸ் பீரியடை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று மிசிசிப்பியன், இன்னொன்று பென்சில்வேனியன். மிசிசிப்பியன் 255 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புள்ள காலம், இது சிறுகாலம் அல்லது ஈபோக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலத்தில் விலங்கினங்கள் துவக்க காலத்தில் உள்ள ஊர்வன, துவக்க காலத்து ஊர்வனவுக்கும் பிற்காலத்தில் உள்ள ஊர்வனவுக்கும் வித்தியாசம் உண்டு. துவக்க காலத்தில் உள்ள ஊர்வன சின்னதாக இருந்திருக்கும், ஆனால் பிறகு பாலூட்டிகளை போன்று பெரிய அளவில் இருந்த டைனோசார் போன்ற ஊர்வன எல்லாம் கூட உருவாச்சுது. அப்போ துவக்க கால ஊர்வன இந்த காலத்தில், மிசிசிப்பியன் காலத்தில். இப்போதான் காடுகள் அதிகமாக உருவான, தாவரங்கள் அதிகமாக உருவாகிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புள்ள காலம் இந்த கார்போனிஃபரஸ்ல, இன்னொன்று பென்சில்வேனியன். இங்க துவக்க காலத்தில் உள்ள இரு வாழ்விகள், ஏலியஸ்ட் ஆம்பிபியன்ஸ் வேர் ஆரிஜினேட்டட். அதே மாதிரி
அதிகமான எண்ணிக்கையில் எக்னோடெர்ம்கள் அல்லது முட்தொலிகள் நட்சத்திர மீன் போன்ற முட்தொலிகள் அதிகமாக காணப்பட்ட காலம் பென்சில்வேனியன் காலம். இதுல தான் தாவரங்களை பார்த்தீங்கன்னா சீடு ஃபர்ன்ஸ் அதாவது விதை காணப்படுகின்ற பெரணிகளும் பிரையோஃபைட்டுகளும் அதிகமாக காணப்பட்டன. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்மியன் பருவம் அல்லது பீரியட். இதுல மேமல் லைக் ரெப்டைல்ஸ் வேர் ஆரிஜினேட்டட் அப்படின்னு பாக்குறோம். நம்ம கீழே பார்த்தோம் ஏலியஸ்ட் ரெப்டைல்ஸ் அது சிறுவகை, இது பெரிய பாலூட்டிகளை போன்ற ஊர்வன உருவாகின அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துல தாவரங்கள் அப்படின்னு சொன்னாக்கி ஆர்போரசன் லைகோபாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் அதாவது கிளைகள் காணப்படக்கூடிய லைகோபாடுகள் உருவான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை நம்ம கிராடில் ஆஃப் ஏன்ஷியன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈராவை கிராடில் அப்படின்னு சொன்னால் புராதன துவக்க காலத்தில் உள்ள விலங்கு தாவரங்களுடைய தொட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மீசோசோயிக் ஈரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மீசோசோயிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பருவங்கள் காணப்படுகிறது. ட்ரையாசிக், ஜுராசிக், கிரெட்டேஷியஸ். ட்ரையாசிக் என்பது 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம். இந்த காலத்தில் தான் டைனோசார்கள் உருவாகின என்று கருதப்படுகிறது. ஜுராசிக் பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம். இதுல டைனோசார்களும் இருந்தது, ஆர்கியோடெரிக்ஸ் என்ற முதல் பறவையும் இருந்தது. இந்த பறவைகளுக்கு ஊர்வன பரப்பன ரெண்டினுடைய பண்புகளும் இருந்ததுனால இத ஊர்வன பரப்பன இதுக்கு ரெண்டே உள்ள ஒரு இடைப்பட்ட உயிரி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அது நீங்க பார்க்கலாம். ஆர்கியோடெரிக்ஸ் உலகின் முதல் பறவை இதுதான். அந்த காலத்துல ஜுராசிக் காலத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு செடிகளாக இருக்கக்கூடிய லைகோபாட்கள் ஹெர்பேசியஸ் லைகோபாட்ஸ். ஏன் இதை ஹெர்பேசியஸ் லைகோபாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த லைகோபாட்ஸ்ல பெரிய மரம் மாதிரி இருக்கக்கூடியதும் உண்டு. ஆர்போரசன் அப்படின்னு சொன்னா கிளைகள் உள்ள நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மரம் போன்றது அது. இது செடி போன்ற லைகோபாட்கள் இந்த காலத்தில் காணப்பட்டது. பெரணி செடிகள் கார்னிஃபர்ஸ் சைக்காட்ஸ் எல்லாமே காணப்பட்ட காலங்கள் இந்த ஜுராசிக் காலம் அப்படிங்கிறது. கிரெட்டேஷியஸ் பீரியட் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல அதிகமான விலங்கினங்களை பத்தி சொல்லல. ஆனா தாவரங்கள் இருக்கு பாருங்க, ஸ்பீனோசைட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய குதிரைவால் சாதாரணமாக ஹால்ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இலைகளை நீங்க படத்துல பாருங்க ஓரளவு குதிரைவால் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜிங்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரமும் இருந்தது. இது ஒரு லிவிங் ஃபாசில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய படிவம் அப்படின்னு சொல்லலாம். நீட்டேல்ஸ் இது ஒரு டைகாட் ஆகும். டைகாட்னா இரு விதைலை தாவரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை அதாவது மீசோசோய் கீராவை கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். ஏன்னா உலகம் முழுவதும் இந்த ஊர்வனை தான் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. உலகையே ஆண்டது ஊர்வன டைனோசார்ல மிக அதிகமாக இருந்த காலகட்டம். மனிதர்கள் அப்போதைக்கு இல்லை. அப்ப அந்த காலகட்டம் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜீனோசோய் கீரா நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருங்காலம் அல்லது ஈரா அப்படின்னு சொல்லுவோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சிறுகாலங்கள் நிறைய இருக்கு. அதுல பாலியோசீன் இந்த காலகட்டம் இயோசீன் காலகட்டத்துல குதிரைகள் உருவாகின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே காலகட்டத்துலதான் பூக்கும் தாவரங்களாகிய ஏஞ்சியோஸ்பர்ம்களும் உருவாகி இருக்கின்றன. அடுத்தது ஆலிகோசீன் ஈபோக்ல சிறுகாலத்துல குரங்குகளும் மனித குரங்குகளும் மங்கீஸ் அண்ட் ஏப்ஸ் வேர் ஆரிஜினேட்டட் அப்படின்னு பாக்குறோம். மயோசீன் காலகட்டத்துல பாலூட்டிகள் மற்றும் பறவைகள் காணப்பட்டன. குதிரை உருவான காலம் முன்னாடி, ஆனா இப்ப அது அதிகமாக வளர்ச்சி அடைந்து பரிணாம நிலையை உச்சகட்டத்தை எட்டிய காலம் இந்த மயோசீன் சிறுகாலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துலதான் கார்னிவோரஸ் மேமல்ஸ் உருவானது. அப்படின்னா ஊன் உண்ணக்கூடிய பாலூட்டிகள் சிங்கம் புலி போன்றவை உருவாக்கிய காலம் இதுதான். அது மாதிரி பிளியோசீன் இந்த சிறுகாலம் ஈபோக்ல மனிதனுடைய பரிணாமம் துவங்கிய காலம். மனிதன் முழு வளர்ச்சி அடையவில்லை, குரங்கிலிருந்து மனிதன் மெதுவாக பரிணாம வளர்ச்சியை துவங்கிய காலம் இந்த பிளியோசீன் சிறுகாலம் தான். இப்போ தாவரங்கள் டைகாட்டிலிடன்ஸ் அதாவது இரு விதைலை தாவரங்களும் உருவாக தொடங்கின. அதுக்கு முன்னாடி குவாட்டர்னரி பீரியட் அதுல நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், பிளிஸ்டோசீன் ஹோலோசீன் ரெண்டா பிரிக்கிறோம். இந்த பிளிஸ்டோசீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏஜ் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனிதன் வர தொடங்கி தான் உச்ச நிலையை அடையவில்லை அப்படின்னு சொல்லலாம்.
இந்த காலத்தில் தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் அதிகமாக காணப்பட்டன. ஏஜ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹோலோசின் அல்லது ரீசன்ட் இப்ப இருக்கக்கூடிய தற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இதை பாலூட்டிகளின் காலம் அல்லது ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். தாவரங்கள்ல ஒரு விதையிலே தாவரங்களும் மற்றும் பூக்கும் தாவரங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவரை உள்ள ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல புவியியல் கால அட்டவணையில நம்ம நான்கு பெருங்காலங்கள், அதுக்கு பிறகு எந்தெந்த காலகட்டங்கள் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பீரியட்ஸாக பிரிச்சிருக்கோம். அடுத்து சிறுகாலம் அல்லது ஈபோக்ஸாக பிரிச்சிருக்கோம். அந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கிய விலங்குகள் தாவரங்களை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கோம். ஏன்னா முழுவதும் நம்ம இந்த ஒரு ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு ரொம்ப இம்பார்ட்டன்ஸை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஓரளவு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு கூட அந்த ஒன் வேர்டை அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த இது சொன்னேன், கிராடிலா, ஃபேன்ஷியன் லைஃப், பாலியோசோய்கீரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ், டிவோனியன் பீரியடு அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு பார்க்குறது, அது மீசோசோய்கீரா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். டைனோசார் எந்த காலகட்டத்தில் உருவாச்சுது அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜுராசிக் பீரியட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஆர்கியோப்டெரிக்ஸ் எப்போ இருக்குது, அப்போ இந்த ரொம்ப முக்கியமான காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சா அதெல்லாம் ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிறது, இப்போ ஜீனோசோய் காலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் தாவரங்களை பற்றி டேபிலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் எழுத தெரியும். அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோவில் எடுத்ததுப்பா.